இஸ்ரேல் ஈரான் இதில் யார் உண்மை சொல்கிறா யார் பொய் சொல்கிறான்னு தெரியாமல் அமெரிக்கா துருக்கி உள்ளிட்ட நாடுகள் குழம்பி போய் தவிக்குது அப்படிங்கிற ரிப்போர்ட் ஒன்று அல்ஜசீரா ஃபைல் பண்ணியிருக்கு. பாகிஸ்தானுக்கு சம்மந்தமே இல்லாமல் இப்போ பாலிஸ்டிக் மிசைல்களை கொடுத்து உதவியிருக்கு அமெரிக்கா. ஏண்டா அங்கே மழை பெஞ்சு எல்லா மக்களும் வீடு இல்லாமல் இருக்காங்க, வீடு கட்டி கொடுக்குறதுக்கு துப்புல்ல ஆயுதங்கள் கொடுக்குறீங்களடா அப்படின்னு சிரிக்காதீங்க. அதுக்கு பின்னாடி சில காரணங்களும் இருக்குது. இதெல்லாம் கடந்து வந்து ரஃபா காசா மக்கள் படக்கூடிய துன்பங்களை அப்படியே தோளுரிச்சு காட்டியிருக்கு சில வீடியோக்கள். இஸ்ரேல் மறுபடியும் தனது சேட்டைகளை செய்ய தொடங்கியிருக்கு. குழந்தைகள் உட்பட பல்வேறு நபர்கள் இறந்து போயிருக்காங்க ரஃபாவில். வாங்க வீடியோவை பார்க்கலாம். இது பிரசாத் சிக்னேச்சர். ஏப்ரல் மாதம் 17 தேதி யாருக்கும் யாருக்கும் இடையில பிரச்சனை தொடங்கியிருக்கு இல்லை அதிகமாயிருக்கு அப்படின்னா, அன்னபெல்லா இவங்க யார் அப்படின்னா ஜெர்மனுடைய ஃபாரின் மினிஸ்டர். இவங்க டைரக்டாக நெதன்யாகுவை சந்திக்க வராங்க. சந்திக்கும் போது அவங்க சில வார்த்தைகளை பேசிக்கிட்டே இருந்தவங்க காசா போற பற்றி தனது கருத்துக்களை பதிவு செய்கிறாங்க. உடனே நெதன்யாவுக்கு வந்தது பாருங்க கோபம், எப்படி எங்களுடைய உள்நாட்டு விவகாரங்களில் நீங்கள் தலையிட முடியும் அப்படின்னு. இவங்க நேட்டோவில் அங்கத்தினராக இருக்கும், G7 முக்கியமான ஒரு பொறுப்பில் இருக்கும் இட்டாலி, அப்படிப்பட்ட ஒரு நாட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஜெர்மன்லேருந்து நான் ஒருத்தன் ஃபாரின் மினிஸ்டராக வந்திருக்கேன், ஒருத்தன் இல்லை ஒருத்தி வந்திருக்கேன், மரியாதை இல்லாமல் இப்படி பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருக்கு இடையில பெரிய அளவிலான வார்த்தை போர் நிகழ்ந்ததா ஒரு பெரிய ரிப்போர்ட் ஒன்று மின்ட்டில் பதிவாயிருக்கு. இது எல்லாத்தையும் கடந்து இவங்க ரெண்டு பேரும் எதுக்கு சண்டை போட்டுக்கிட்டாங்க அப்படிங்கிற ஒரு விஷயமும் சரி, வார்த்தைகள் எல்லை மீறி போய் அன்னபலா வந்து கோபிச்சுக்கிட்டு கிளம்பி போயிட்டாங்க அப்படிங்கிற மாதிரியான செய்திகள் தான் பதிவாயிருக்கு. இது ஏப்ரல் மாதம் 17 தேதி நடந்தது. இந்த செய்தியை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கசிஞ்சு டைம்ஸ் ஆஃப் இஸ்ரேல்லையும் செய்தியாச்சு. அதற்கு பிறகு தான் இஸ்ரேலில் தரப்பு விஷயங்களே கொஞ்சம் கொஞ்சமாக வந்து வெளியில் வர ஆரம்பிச்சிது. 17 தேதி இது நடந்து 19 தேதி வந்து மறுபடியும் வந்து இஸ்ரேலுடைய வார் கேபினட் மீட்டிங் வந்து மறுபடியும் தொடங்கி நடந்துருச்சு. அது காரணம் என்னென்னா, அந்த 3 ட்ரோனு செல்லாத ட்ரோன் ஒன்று ஈராக் மீது அவங்க ஈரான் மீது தாக்குதல் நடத்துனாங்கல்ல, தாக்குதல் நடத்தினதாக சொல்லப்படுதில்ல அந்த விஷயம், அதுக்கும் காரணம் என்ன அப்படின்னா, அந்த மாதிரியான 3 ட்ரோனுமே வந்து பார்த்திங்கன்னா சின்ன சின்ன வகையான ட்ரோன்ஸ் தான். அதுவும் வந்து வான்வெளியில் இருந்து டைரெக்டாக இப்போ ஏரோப்ளைன் வந்து போயிட்டுருக்கு அப்படின்னா அதிலிருந்து உதிர்க்கக்கூடிய சின்ன விமானங்கள் சின்ன ட்ரோன்ஸ் இருக்கும்ல, அந்த மாதிரி தான் போகிற பக்கம் தெரியாமல் விழுந்துட்டு போயிடுச்சு அப்படிங்கிற மாதிரியும் ரிப்போர்ட் வந்து ஃபைல் பண்ணிட்டு போயிட்டாங்க. இதெல்லாம் ஒரு தாக்குதலாகவே கருத முடியாது அப்படின்னு ஈரானும் ஸ்டேட்மெண்ட்டு சொல்லிடுச்சு. பட் இது வந்து ஒரு சம்பிரதாயமான ஒரு விஷயமா செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இது ஒரு புறம் இருக்க கான்யூனிஸ், இதில் அல் மவாசி அப்படிங்கிற அந்த குடியிருப்பு, இதெல்லாம் பாதுகாக்கப்படக்கூடிய பகுதியாகவும் மக்கள் அதிகமாக குழுமி இருக்கக்கூடிய ஒரு இடமாகவும் அறியப்படக்கூடியது. இது வந்து காசாவில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான UNRWAவால் கண்காணிக்கப்படக்கூடிய ஒரு இருப்பிடம். இங்கே தான் காசாவில் இருக்கக்கூடிய மக்கள் வந்து அண்டி பிழைக்கிறாங்க. காரணம் என்ன அப்படின்னா, சொந்த நாட்டிலேயே அகதிகளாக வாழக்கூடிய காசா மக்கள் இங்கே வந்து இருந்தோம் அப்படின்னா நம்மளை யாரும் தாக்க மாட்டாங்க அப்படிங்கிறது அவங்களுடைய குறைந்தபட்ச நம்பிக்கை. அந்த நம்பிக்கையும் பொய்யாக்கக்கூடிய வகையில் இஸ்ரேல் வந்து தங்கிட்ட இருக்கக்கூடிய ஆயுதங்களை வச்சு மக்களை தாக்கியிருக்கு. அந்த குடியிருப்பில் வளாகத்தில் நடந்த தாக்குதலில் மொத்தமாக இறந்தவர்களுடைய எண்ணிக்கை 9 பாலஸ்தீனியர்கள் இறந்து போயிருக்காங்க. அதில் 6 பேர் பச்சிலம் குழந்தைகள், 4 வயசு 5 வயதில் இருக்கக்கூடிய குழந்தைகள், பார்க்கவே ரொம்ப பாவமாக இருந்தது. அந்த குழந்தைகளுடைய அழுகுரல் சத்தங்கள் கேட்டுக்கிட்டே இருக்கு. இடிபாடுகளுக்கு இடையில இருந்து அந்த குழந்தைகளுடைய உடல்களை மீட்கப்பட்டு இரத்தங்கள் அப்படியே வந்து தேம்பி தேம்பி அழக்கூடிய காட்சிகள், அவருடைய தாயும் தந்தையும் அழக்கூடிய காட்சிகள்லாம் வந்து பதிவாக இருந்தது. அதெல்லாம் மக்களுக்கு வந்து காண்பிக்க முடியலை, சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குது. ஏன்னா பிளட்டு வந்து அதிகமாக இருக்கக்கூடிய வீடியோக்களை வந்து யூடியூப் வந்து சப்போர்ட் பண்ண அதை ட்ரை பண்ணேன் பட் முடியல.
ஆனால் இது எல்லாமே வந்து உங்களுக்கு சோஷியல் மீடியாக்கில் உங்களால் பார்க்க முடியக்கூடிய காட்சிகள் தான். ஆனால் அதை பார்த்து நம்ம என்ன பண்ண போகிறோம், இறந்து போன குழந்தைங்களை வந்து நம்ம உயிர்ப்பிக்கிற அளவுக்கு நமக்கு என்ன சக்தி இருக்கா என்ன? ஆனால் இறந்து போச்சு அப்படிங்கிறது மட்டும்தான் உண்மை. ஆனால் இதுக்கெல்லாம் வந்து பதிலடி கொடுக்கக்கூடிய வகையில் பலஸ்தீன் அத்தாரிட்டி அவங்க ஸ்ட்ராங்கான ஒரு பொலிட்டீஷியனாகவோ ஸ்ட்ராங்கான ஒரு ஆர்மி ஃபோர்ஸ்டு இருக்கக்கூடிய ஒரு இடங்களாகவோ இல்லை. ஸோ காசாவுக்காக உதவுறதுக்கும் பலஸ்தீன் அப்படிங்கிற அந்த தனி நாடு கேட்ட கோரிக்கை அப்படிங்கிறதும் இடத்த கொடுத்து விட்டு இப்போ இல்லாதவங்களாம் உக்காந்துருக்கோம் அப்படின்னு 30 லட்சத்துக்கும் மேற்பட்ட மக்கள் கண்ணீர் விடக்கூடிய காட்சிகளையும் தொடர்ந்து வெஸ்ட் பேங்க் ஏரியாவில் செட்டிலர்ஸனுடைய ஆதிக்கத்தால் ரொம்ப நொந்து நோய்வாய்ப்பட்டு கிடக்கக்கூடிய மக்களுடைய கடைசி குரலாகவே இதுதான் இருக்குது. சாக போகிற நேரத்தில் கூட ஃப்ரீ பாலஸ்தீன் அப்படிங்கிற வார்த்தையை உதிர்ச்சிட்டான் செத்து போகிறாங்க அங்கே இருக்கக்கூடிய மக்கள். ஈரானிய ஆதரவு துணை இராணுவ தளத்தின் மீது, அதாவது ஈராக்கில் இருக்கக்கூடிய அந்த தளத்தின் மீது தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கு அப்படிங்கிறாங்க. இங்கே தான் வந்து ஆட்டோ பாம்பு உள்ளிட்ட விஷயங்கள்லாம் இங்கே தான் வந்து பாதுகாப்பாங்கன்னெலாம் சொல்லப்படுது. பட் கிளியர் கட்டான ஒரு விஷயத்தை வந்து இரு நாடுகளுமே பதிவு செய்ய மாட்டாங்க. ஈரான் சைடில் இருந்து இந்த தாக்குதலுக்கு யார் என்ன பொறுப்பேற்கலை அப்படிங்கிறதுனால அமைதியாக இருக்குது. இஸ்ரேல் தரப்பில் இருந்து இந்த தாக்குதலுக்கு பொறுப்பேற்கலாமா வேண்டாமான்னு யோசிக்கிறாங்களா என்னென்னு தெரியல, பட் அமைதியாக இருக்காங்க. இஸ்லாமிக் ஸ்டேட்ஸ் எல்லாமே இது யார் பண்ணியிருப்பா அப்படின்னு ரொம்ப உன்னிப்பாக கவனிச்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த ட்ரோன் வந்து எங்கிருந்து வந்திருக்கலாம் அப்படிங்கிற ஒரு பெரிய அளவிலான ஒரு தேடுதலும் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. ஜோர்டானுடைய வான்வெளி வழியாக வந்ததாக சொல்கிறாங்க. பட் வந்து இதனால் ஏற்பட்ட பாதிப்புகள்னு பார்க்கும்போது 1 டெத்து 8 பேர் காயம் அப்படின்னு AFP-னுடைய நியூஸ் ரிப்போர்ட் சொல்லுது. வி கேன் ரீச் அவுட் அண்ட் டச் யூ அப்படின்னு நெதன்யாகு வந்து சமீபத்தில் அவர் பேசின விஷயங்களை ஈரானோடு தான் பொருத்தி பார்க்க வேண்டியது இருக்குதே தவிர அவங்க காசாவை சொல்லியிருப்பதா யாரும் நினைக்கல. ஏன்னா காசாவுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையில் நடக்கக்கூடிய சண்டையில் வந்து ஹமாஸுக்கும் அவங்களுக்கும் இடையில சண்டை நடக்குது. ஸோ இப்போதைக்கு வந்து அந்த சைடில் இருக்கக்கூடிய ஸ்டேட்மெண்ட் எல்லாத்தையும் மறந்து மறைச்சு இப்போ ஈரானும் இஸ்ரேலும் ஒரு பெரிய கேம் ஒன்று ஆடிக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிற மாதிரியான சந்தேகங்களையும் உலகத்தினுடைய தலைசிறந்த செய்தி சேனல்களில் ஒன்றாக இருக்கக்கூடிய அல்ஜசீரா ஒரு டாப்பிக்காகவே எடுத்து பதிவு செஞ்சுருக்காங்கிறதையும் இந்த இடத்துல மக்களுக்கு சொல்ல வேண்டிய தேவை இருக்குது. நம்மளெல்லாம் முட்டாப்பயலாக்குறாங்களா அப்படிங்கிற கேள்விகளையும் நம்ம கேட்க வேண்டியது இருக்குது. இல்லை அவங்க சரியாக தான் செய்கிறாங்க, அவங்க கொண்டு இருக்கக்கூடிய நோக்கத்தின் அடிப்படையில் செய்கிறாங்க அப்படின்னா ஓகே. பட் அமெரிக்காவினுடைய கைப்பாவையாக யாரேனும் மாறிப்போய் இருந்தால் அதனையும் நாம் தட்டி கேட்க வேண்டியதும், ஏகாதிபத்தியத்துக்கு ஆதரவாக சில சிந்தனைகளோடு தன்னுடைய நாட்டை மட்டும் பாதுகாத்துக்கிட்டால் போதும், இப்போதைக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் நம்ம வாழ்ந்துட்டு போகணும் அப்படிங்கிற மாதிரியான சிந்தனை குறுகிய மனப்பான்மையோடு சில பேர் செயல்பட்டால் அதையும் மக்களுக்கு சொல்ல வேண்டிய கடமை பிரசாத் சிக்னேச்சருக்கு இருக்கிறதுங்கிற அடிப்படையில் தான் இதை பதிவு செய்கிறேன். நான் சொன்ன இதே ஸ்டேட்மெண்ட்டை துருக்கியும் சொல்லியிருக்கு. அமெரிக்காவினுடைய பிளிங்கன் அவர்களும் வந்து ஸ்டேட்மெண்ட்டை பதிவு செஞ்சுருக்காங்க. அமெரிக்கா சொல்கிறத கூட விடுங்க, துருக்கியினுடைய எர்டகன் எதற்காக இப்படி ஸ்டேட்மெண்ட் சொல்லணும்? ஈரானும் இஸ்ரேலும் வெளிப்படைத்தன்மையோடு சில விஷயங்களையும் செய்கைகளையும் செய்ய மாட்டாங்க, அவங்க என்ன செய்கிறாங்க அப்படிங்கிறதுல ஒரு பெரிய குழப்பம் இருக்குது, அவங்களுடைய அறிக்கைகள்லையும் குழப்பங்கள் இருக்குது அப்படின்னு துருக்கியினுடைய எர்டகன் சொல்லியிருக்கக்கூடிய விஷயத்தை இந்த இடத்துல பொருத்தி பார்க்க வேண்டிய தேவை இருக்குது. அமெரிக்கா தெளிவாக என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, ஈரானு இஸ்ரேலு நாங்கள் வந்து சொல்கிறத சொல்லிட்டோம், அதுக்கப்புறம் உங்கள் இஷ்டம், நீங்கள் அடிச்சுக்கிட்டு நாரினீங்கன்னா அதுக்கு நாங்கள் பொறுப்பேற்க முடியாது அப்படிங்கிறது. இஸ்ரேல் ஈரான் மீது தாக்குதல் நடத்தின அந்த ட்ரோனை பற்றியும் அமெரிக்கா பெரிய அளவில் கவலைப்படலை. அதே நேரத்தில் ஈரான் இஸ்ரேல் மீது தாக்குதல் நடத்தினப்போ கூட மற்ற நாடுகள்கிட்டலாம் வந்து சொல்லி வந்து ஈரானை வந்து சைலண்டாக இருக்க சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னதே தவிர பெரிய அளவிலான தாக்குதல் நடத்துறதுக்கு அமெரிக்கா அந்த எது சொல்கிறது எரிகிற நெருப்பில் எண்ணெயை ஊற்றி விடலை அப்படிங்கிறது மட்டும் உண்மையான விஷயங்கிறத நடக்கக்கூடிய சம்பவங்கள் மூலிமா பொருத்தி பார்க்க வேண்டிய தேவை இருக்குது. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, ஈராக்கை விட்டு அமெரிக்காவினுடைய இராணுவ வீரர்கள் வெளியேற சொல்லிட்டாங்க ஈராக்கினுடைய பிரைம் மினிஸ்டர். இன்னொரு புறம் என்ன அப்படின்னா, நைஜர், இந்த நைஜர்கள் வந்து இப்போது ஆப்பிரிக்கா கண்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு நாடு, அதில் ஃபுல் அண்ட் ஃபுல் ஆதிக்கம் செலுத்துறது ரஷ்யா தான். ஏற்கனவே ஆப்பிரிக்கா கண்டத்தில் இருந்து ஃப்ரான்ஸ் வந்து கிட்டத்தட்ட வெளியேறிடுச்சு. ஆப்பிரிக்க மக்களிடத்தில் இருக்கக்கூடிய பாசம் அப்படிங்கிறத ஃப்ரான்ஸ் புரிஞ்சுக்கல, பட் ரஷ்யா புரிஞ்சுக்கிட்டு அவங்கள கையில் வச்சுருக்கு. ஸோ நைஜர் அப்படிங்கிற கண்ட்ரி வந்து இப்போ முழுக்க முழுக்க யார் கையில் இருக்குது அப்படின்னா, ரஷ்யாவினுடைய கட்டுப்பாட்டில் இருக்குது. அதனால் நைஜருடைய தலைவர்கள் வந்து டைரெக்டாக சொல்லிட்டாங்க, அமெரிக்காவினுடைய துருப்புகள் எங்களுடைய நாட்டிலேருந்து வெளியேறணும்னு. அதன் அடிப்படையில் அமெரிக்காவும் தனது துருப்புகளை வெளியேற்றுவதற்கு சம்மதம் தெரிவித்திருக்கிறது. பைடன் இதற்கான அறிவிப்பை கொடுத்திருக்கிறார் அப்படிங்கிற கூடுதல் தகவலையும் மக்களுக்கு நினைவுபடுத்த வேண்டிய தேவை இருக்குது.
ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, இவ்வளவு பஞ்சாயத்து நடந்துகிட்டு இருக்கும் போது பாகிஸ்தானுக்கு பாலிஸ்டிக் மிசைலை கொடுத்த அழகு பார்த்துருக்கு அமெரிக்கா. ஏன்னா பாகிஸ்தானில் அவ்வளோ மழை பெஞ்சிக்கிட்டு இருக்கு, மழையாக பெஞ்சிச்சு அப்படின்னு கேட்குறீங்கன்னா விஷுவலாகவே பார்த்துட்டு வந்துருங்க, அதில் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. பட் அவ்வளோ மழை பெஞ்சிக்கிட்டு இருக்க கட்டடங்கள்லாம் இழிஞ்சு போயிட்டுருக்கு, மக்கள் நடுத்தரவு நின்றுட்டு இருக்காங்க. இந்த நேரத்தில் போய் பாலிஸ்டிக் மிஷினை எதுக்கிட்ட அவங்களுக்கு போய் கொடுத்தீங்க அப்படிங்கிற கேள்வியை நம்ம கேட்காம இல்லை. என்கிட்ட ஆயுதங்கள் இருக்கு, நான் தயாரிக்கிறேன், அதை பூரா மற்ற நாடுகளுக்கு வந்து கொடுத்து உதவுறேன் அப்படிங்கிற மாதிரி நல்ல அடிப்படையில் அமெரிக்கா செஞ்சிருந்துச்சு அப்படின்னா சந்தோஷமான விஷயந்தான். G7 நாடுகளுடைய மீட்டிங் ஒன்று நடந்திருக்கு. ஜப்பான், கனடா, இட்டாலி, யூகே, யூஎஸ் அண்டு ஜெர்மனி, இந்த நாடுகள் எல்லாமே ஒன்றாக சேர்ந்து ஒய்யாரமாக மீட்டிங் ஒன்று போட்டிருக்காங்க. அதில் ரொம்ப முக்கியமான விஷயங்கள்லாம் பேசப்பட்டதாக சொல்லுது. காசா மக்களுடைய நிலை குறித்து முதல்ல விவாதத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டதாகவும், எய்தினுடைய சீனாய் மலையை நோக்கி அவர்கள் அனுப்புவதற்கான அந்த 10-page டாக்குமெண்ட்டை செயல்படுத்துவதற்கான வேலையையும் நாட்டாவினுடைய தலைவரும் அந்த மீட்டிங்கில் கலந்துக்கிட்டார் அப்படிங்கிறதையும் சொல்ல வேண்டிய தேவை இருக்குது. ஸோ எப்படி பார்த்தாலும் இந்த 30 லட்சம் மக்களை வெளியேற்றிவிட்டு அந்த நிலத்தை கைப்பற்றி அதனை முழுக்க முழுக்க வந்து எண்ணெய் வயலாக மாற்றி அதிலிருந்து வந்து அமெரிக்கா தேவையான லாபம் எப்படி ஈராக்கில் இருந்து சம்பாதிச்சோ அதே மாதிரியான வேலையை செய்வதற்கு முழு முயற்சி எடுத்து இந்த G7 நாடுகளுடைய துணையோடு இந்த வேலைகளை செய்ய போகுது அப்படிங்கிறது தான் ஏற்கனவே இருக்கக்கூடிய ரிப்போர்ட்டு. அதை கொஞ்சம் கொஞ்சமாக நகட்டிக்கிட்டு இருக்காங்க, அதற்கான வேலைகள் தொடர்ந்து அரங்கேறிக்கிட்டு இருக்குங்கிறத மக்கள் வந்து பிரசாத் சிக்னேச்சரை தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கிறவங்க, 150 மேற்பட்ட வீடியோக்களை பார்த்துக்கிட்டு இருக்கிறவங்களால புரிஞ்சுக்க முடியுங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. நடந்துக்கிட்டு இருக்கக்கூடிய செய்திகள் எல்லாத்தையும் உங்கள்கிட்ட சொல்லிட்டேன். இது ரொம்ப நடக்கக்கூடிய ஈவெண்ட்டை அப்படியே உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன். இதில் நீங்கள் புரிஞ்சுக்கிட்டது என்ன? ஈரான் சரியாக செயல்படுகிறதா? இஸ்ரேல் செய்யக்கூடிய விஷயங்கள் உண்மையிலேயே காசாவை விட்டுட்டு ஈரான் பக்கம் தனது பார்வையை உலக நாடுகள் அந்த பக்கம் பாருங்கள், இந்த பக்கம் பார்க்காதீங்க அப்படின்னு ICJ இன்டர்நேஷ்னல் கிரிமினல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ் அதிலிருந்து தப்பிச்சுக்கிறதுக்கு நெதன்யாகு இந்த வேலைகள்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்காரா? அதற்கு ஈரான் துணை போகுதா? அமெரிக்கா சத்தமில்லாமல் என்ன பண்ணிக்கிட்டு இருக்குது அப்படிங்கிற பெரும் கேள்விகள் இருக்குது. அதற்கான விடையை தேடி நம்முடைய பயணம் இருக்கட்டும். என் கையெழுத்து என் மக்களுக்கானது மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். நிறைய நல்ல தரமான வீடியோக்களை பார்க்கறதுக்கும் அதே மாதிரி செய்திகளுடைய ஆழம் சென்று தெரிஞ்சுக்கிறதுக்கும் வரலாற்று பேசுறதுக்கும் கேட்கறதுக்கும் எல்லாத்துக்குமா இருக்கக்கூடிய பிரசாத் சிக்னேச்சர் சேனல் உடனடியாக லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை கிளிக் பண்ணிருங்க.